வணக்கம் மக்களே, நீங்கள் தொடர்ந்து நம்ம ஷோவை பார்த்துட்ருக்கீங்க, அதெல்லாம் தெரியுது. பட் ஆனால் பார்க்குற கொஞ்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து நம்மக்கிட்டேருந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து வீடியோ வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து கண்ணீர் மல்க வந்து ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷத்தில் இருக்காரு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட வீடியோலேயே நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படம், பயங்கர விஷாலுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான சக்ஸஸ் கொடுத்த படம்னே சொல்லலாம். ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க. அதை தாண்டிலும் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எஸ்ஜே சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இவரோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வில்லன், வில்லனா தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருந்தாலுமே ஒரு படம் அவருக்கு வந்து பயங்கர ஹைப்பில் வந்து எல்லார் மத்தியிலுமே பயங்கர எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன படம் தான் துப்பரிவாளன். அதை வந்து மிஸ்கின் இயக்கியிருந்தார். துப்பரிவாளன் 2 வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்கின் சாருக்கும் விஷாலுக்கும் நிறைய சண்டைலாம் வந்து படமே ட்ராப் ஆகிற நிலமையில் இருந்தப்ப விஷால் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து படத்தை வந்து நானே டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போட்டது. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலே வார்த்தைகள் வரமாட்டேங்குது, ஏன்னா ஒரு 25 வருஷத்தோட கனவு வந்து எனக்கு நினைவாகுது. முதல்ல நான் என்ன யோசிச்சேன் வாழ்க்கையில் 25 வருஷம் முன்னாடி ஒரு டைரக்டர் ஆகணும்னு போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எல்லாருக்குமே பயங்கர ஷாக், என்னப்பா இவர் எப்படிப்பா டேரக்ட்லாம் பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவரே சொன்னார், இல்லை நான் டேரக்டர் ஆகணும் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், பட் ஆனால் அப்படியே பாத மாதிரி குச்சி ஹீரோ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதை தாண்டி 25 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட கனவு வந்து பயங்கரமாக வந்து நிறைவேறியிருக்கு. என்ன அப்படின்னு கே, துப்பரிவாளன் 2 வந்து ஃபுல்லாக முடிஞ்சு படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் துப்பரிவாளன் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே அளவுக்கு துப்பரிவாளன் 2க்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு படி கூட உங்களை வந்து அது வந்து குறையவே குறையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் விட்ட கண்ணீர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ஒரு டைரக்டர், ஒரு டைரக்ஷன் ஃபீல்டை வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு, அந்த ஃபீல்டு அவர் எந்த அளவுக்குலாம் பயங்கரமாக வரப்போகிறாரு அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருமே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அவரோட கனவு ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ கூடிய சீக்கிரம் தளபதி விஜய் அவர்களை வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதுலாம் அவர் சொல்லியிருந்தார். பட் அதுக்கு என்ன பிரச்சனைனா தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போயிட்டார், மூணு நேர அரசியலில் தான் ஈடுபட போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க, நம்ம எதிர்பார்க்காத விஷயந்தான். பட் அப்படி ஒன்று நடந்துருச்சு. நல்லதில் என்னடா கெட்டது, கெட்டதில் என்னடா நல்லது. மார்க் ஆண்டனி இயக்குன ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து போயிட்டு தலையை வச்சு இப்போ குட் பேட் அக்லி அந்த படத்தோட போஸ்டர்லாம் கூட வந்திருந்தது இல்லையா, நம்ம கூட பேசியிருந்தோமே. ஸோ அந்த படத்தை வந்து இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை விஷால் அவர்கள் வந்து தலையை வச்சு இயக்குவாரா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஹலோ யாரா நீ? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா துப்பரிவாளன் 2 இந்த படம் வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட கிட்டத்தட்ட எல்லார் மத்தியிலுமே பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்கு. இதை பற்றி நமக்கு தெரியும், கதையவர்கள் வந்து மிஸ்கின் அவர்கள் எழுதுனது தான். ஸோ டைரக்ஷன் மட்டும்தான் விஷால் அவர்கள் பண்ணுறாரு. ஸோ இதில் அதே டீம் இருக்க போகிறாங்க. ஸோ பிரசன்னா அவர்களும் இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர், ஃபுல் த்ரூ அவுட் த ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தில் விஷால் சாரோட மேக்கிங், ஆக்சுவலி அவரு ஆக்ஷன் சொல்லி கட் சொல்லி அந்த மேக்கிங் அவர் எப்படி பண்ணியிருக்காரு அந்த எதிர்பார்ப்பு தான் பயங்கரமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கே 2-3 இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்குலாம் ஒரு மாதிரி பயங்கர எதிர்பார்ப்போடு தான் படம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட போஸ்டர் டிசைனே பயங்கரமாக இருந்துச்சு. என்ன ஒரு கேப் போட்டுக்கிட்டு கோட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. நான் அந்த படத்துக்கு பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். ஸோ துப்பரிவாளன் 2ல விஷால் டைரக்டரானது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ விஷால் சார் இப்போது டைரக்ஷன் ஃபீல்டில் லவ் பண்ணி ஒரு வீடியோ விட்டது, அதை நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட், பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா, டாட்டா, பை பை, டேக் கேர்.